ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிளாஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜோலியும் அவங்களோட ஈவியும் வந்து பார்த்தோம்னா எல்லா ஈவி எவல்யூஷன் போக்கேமான்ஸுமே வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யா பிரான்ச்சு எவல்யூஷன் தன்மை கொண்ட ஈவியால் வந்து பார்த்தோம்னா எட்டு டிஃப்ரெண்ட்டான எவல்யூஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதிலும் குறிப்பாக நம்ம ஜோலியோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் போக்கேமான் என்னென்னா ஈவி தான். இன்ஃபேக்ட் அது வந்து ஸ்பெஷல் ஈவியும் கூட. லைக் நம்ம ஜோலி மற்றும் அவங்களோட ஈவி பார்த்த ஃபஸ்ட் ஈவி எவல்யூஷன் போக்கேமான் என்னன்னா ஹோயன் ரீஜனில் இருக்கக்கூடிய லில்லிகவ் சிட்டியில் வந்து பார்த்தோம்னா கெல்லியோட வேப்பரான் தான் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ யா இது வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் டைப் கொண்டு ஒரு போக்கேமான். அது மட்டும் இல்லாமல் ஜோலியோட ஈவி வந்து பார்த்தோம்னா காபி கேட் மூவ் உதவி மூலமாக அந்த வேப்பரான் யூஸ் பண்ண ஹைட்ரோ பம்ப் மூவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஜோலி மற்றும் அவங்களோட ஈவி வந்து பார்த்தோம்னா ஜோத்தோ ரீஜனில் இருக்கக்கூடிய எக்லிப்ஸ் கேஸ்டலில் வந்து பார்த்தோம்னா ஜோலி மாதிரி இருக்கக்கூடிய சோலியில் அவங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஈவி எவல்யூஷன் போக்கேமான் இருக்கும். ஸோ அதுவுமே அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா எஸ்பியான், இது வந்து கம்ப்ளீட்டாகவே சைக்கிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஆம்பிரியான், இது வந்து கம்ப்ளீட்டாகவே டாக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். லைக் நம்ம ஜோலியோட ஈவி வந்து பார்த்தோம்னா காபி கேட் மூவ் உதவி மூலமாக எஸ்பியானோட ரிஃப்ளெக்ட் மூவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அம்பிரியான் யூஸ் பண்ண அந்த டார்க் பிள்ஸுமே வந்து பார்த்தோம்னா காபி கேட் மூவ் உதவி மூலமாக ஈவியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து ஜோலி மற்றும் அவங்களோட ஈவி வந்து பார்த்தோம்னா ரெஜினாவோட கிளேசியான் போக்கேமானுமே வந்து பார்த்துருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஐஸ் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். லைக் நம்ம ரெஜினா வந்து பார்த்தோம்னா வெர்மிலியான் சிட்டியில் இருக்கக்கூடிய போக்கேமான் ஸ்கூலில் டெம்பரவரியாக இருக்கும்போது அந்த டைம் கிளேசியான் யூஸ் பண்ண அந்த ஐஸ் பீம் மூவுமே வந்து பார்த்தோம்னா ஜோலியோட ஈவி வந்து காபி கேட் மூவ் உதவி மூலமாக ஐஸ் பீமை வந்து யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து ஜோலி மற்றும் ஈவி வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனில் இருக்கக்கூடிய செலிடான் சிட்டியோட ஜிம் லீடரான எரிக்கா வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாகவே கிராஸ் டைப் எக்ஸ்பர்ட். அவங்க கிட்டே இருக்கக்கூடிய கிராஸ் டைப் போக்கேமான லீஃபியானுமே வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ யா ஜோலி மற்றும் ஈவி வந்து பார்த்தோம்னா காபி கேட் மூவ் உதவி மூலமாக அந்த லீஃபியான் யூஸ் பண்ண ரேசர் லீஃப் மூவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து ஜோலி மற்றும் ஈவி வந்து பார்த்தோம்னா போக்கேமான் சர்க்கஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒனக்கா மற்றும் பில்லி, அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ரெண்டு ஈவி போக்கேமான்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலாக ஒனக்கா வந்து பார்த்தோம்னா ஃபயர் டைப் ஸ்பெஷலைஸ், அதே மாதிரி பில்லி வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைப் ஸ்பெஷலைஸ். இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா ஈவி போக்கேமான்ஸ் இருக்கும், அதை வந்து எவாலாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ யா உனக்கா வந்து பார்த்தோம்னா அவங்க கிட்டே இருக்கக்கூடிய தண்டர் ஸ்டோன் மூலமாக ஜொல்தியான எவாலாக்க முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பில்லி வந்து பார்த்தோம்னா அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஃபயர் ஸ்டோன் உதவி மூலமாக ஃப்ளேரியான எவாலாக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் அங்கே ஏற்பட்ட ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டால் உனக்காவோட ஃபயர் ஸ்டோன் வந்து பார்த்தோம்னா பில்லியோட ஈவி அஃபெக்ட் பண்ணதுனால அது வந்து ஃப்ளேரியானா வந்து எவால்வ் ஆகிடும். இதனால பில்லியோட ஈவி வந்து பார்த்தோம்னா ஃப்ளேரியானா எவால்வ் ஆகி அது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபயர் டைப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி பில்லியோட தண்டர் ஸ்டோன் வந்து பார்த்தோம்னா உனக்காவோட ஈவி கிட்டே போனதுனால அது வந்து ஜொல்தியானா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே எலக்ட்ரிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ அந்த டைம் நம்ம ஜோலி மற்றும் அவங்களோட ஈவி வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஈவி எவல்யூஷன் போக்கேமான்ஸுமே வந்து பார்த்துருப்பாங்க. ஈவன் அந்த டைம் லைக் நம்ம ஜோலியோட ஈவி வந்து பார்த்தோம்னா காபி கேட் மூவ் வந்து உதவி மூலமாக லைக் ஃப்ளேரியான் யூஸ் பண்ண எம்பர் மூவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சேம் காபி கேட் மூவ் உதவி மூலமாக ஜொல்தியான் யூஸ் பண்ண அந்த தண்டர் ஷாக் மூவுமே வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஃபைனலாக நம்ம ஜோலி மற்றும் அவங்களோட ஈவி வந்து பார்த்தோம்னா ஹோயன் ரீஜனில் இருக்கக்கூடிய லில்லிகவ் சிட்டியில் வந்து பார்த்தோம்னா செரீனாவோட சில்வியான் போக்கேமானை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபேரி டைப் கொண்ட ஒரு போக்கேமான். அந்த டைம் செரீனா வந்து பார்த்தோம்னா ஜோலிக்கு வந்து ஒரு மென்டராக வந்து செயல்பட்டிருப்பாங்க. ஈவன் லில்லிகவ் சிட்டியோட கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜோலியுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் ஜோலியோட ஈவி வந்து பார்த்தோம்னா காபி கேட் மூவ் உதவி மூலமாக சில்வியான் யூஸ் பண்ண அந்த ஃபேரி விண்ட் மூவுமே வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஆல் தான் கைஸ், லைக் நம்ம ஜோலி மற்றும் அவங்களோட ஈவி வந்து பார்த்தோம்னா இந்த எட்டு டிஃப்ரெண்ட்டான ஈவி எவல்யூஷன் போக்கேமான்ஸுமே வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அதிலும் குறிப்பாக நம்ம ஜோலி ஃபஸ்ட்டு பார்த்த ஈவி எவல்யூஷன் போக்கேமான் என்னென்னா வேப்ரான், அதுவுமே லில்லிகவ் சிட்டியில் தான் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜோலி பார்த்த கடைசி ஈவி எவல்யூஷன் போக்கேமான் என்னென்னா சில்வியான், அதுவுமே வந்து பார்த்தோம்னா இந்த லில்லிகவ் சிட்டியில் தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம செரீனா பார்த்தின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.